இன்னைக்கு நெய்மீன் கருவாட்டை வச்சு எப்படி ஒரு கருவாட்டு குழம்பு செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ரெண்டு நெய்மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இது வந்து இங்கே உள்ள கருவாடு கிடையாது, ஊர்லேருந்து கொண்டு வந்த நெய்மீன் கருவாடு. இது வந்து கிங் ஃபிஷ்ன்னு தான் நான் நினைக்கிறேன், வஞ்சரம் மீன் சொல்லுவாங்கல்ல அதில் உள்ள கருவாடுன்னு நினைக்கிறேன். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்லா சட்டி வச்சுட்டேன். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் ஃபஸ்ட்டு கருவாடை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கருவாட்டை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நான் இப்போ கருவாட்டை எடுத்துக்க போகிறேன். இப்போ இதே எண்ணெயிலேயே நான் வந்து தாளிக்கிறத சேர்த்துக்க போகிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன், இது கூட ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து வெங்காயத்தை வதக்குறதுனால இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட நான் தக்காளி பழத்தை சேர்த்துக்க போகிறேன். தக்காளி பழம் நல்ல மசிய வேகட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி நான் சேர்த்துக்க போகிறேன், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துடலாம். இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயையும் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், குழம்பு கொதி வரட்டும். குழம்பு கொதிச்சு நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த கருவாடை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கருவாடு அந்த குழம்போட கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.